ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மிஸ்டர் ஸ்கேரி. ஏடா இது தம்பி யாருன்னு பார்க்கீங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம கூட இருந்தது தான். ஸோ வந்துட்டு நம்ம ஊரில் வந்து இவருமே இப்போ வந்துட்டு கோஸ்ட் ஹண்டிங் பண்ணலான்னு ஒரு சேனல்லனா எனக்கு ஒரு ஐடியா இருக்குண்ணா, நானும் பண்ணலாமண்ணா இந்த மாதிரி வீடியோ அப்படின்னு கேட்டது. கண்டிப்பாக பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு வீடியோ. அதாவது வேறு ஒருத்தவங்க சொன்ன பிளேஸ் போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதோட நான் கண்ணு நேராக பார்த்துருக்கேன்னா அந்த இடத்த போய் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி, அந்த இடம் எங்கே இருக்குது, அது என்ன ஸ்டோரின்னு கேட்டோடனே எனக்கே ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. அதாவது இவர் நேரில் பார்த்துருக்காரு, அதாவது அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஒரு ஆள் வந்துட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அந்த குளத்துலேயே ஊந்து இறந்துட்டுருக்கிறாரு. இறந்துட்டு அவருடைய ஆத்மா வந்துட்டு நைட் டைம்லேயும், அதாவது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காவும். இது வந்துட்டு ஆலமரமா அரச மரமா? இது ஆலமரம். ஸோ இங்கேயுமே வந்துட்டு அவருடைய ஆத்மா வந்துட்டு ரொம்பவுமே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும், அதாவது இங்கே இப்போ நாங்கள் நின்று பேசிகிட்டு இருக்கிறது வந்து அந்த இடுகாடுன்னு சொல்லுவாங்க சுடுகாட்டுக்கு முன்னாடி. ஸோ இப்போ அந்த சுடுகாடு பேய்னா என்ன? சுடுகாடு. ஸோ இப்போ அந்த சுடுகாட்டையும் தாண்டி தான் நம்ம அந்த இடத்துக்கு போக போகிறோம். நிறைய ரிஸ்க் இருக்குது. ஸோ தம்பியோட சேனலோட இன்ட்ரோ வந்துட்டு அவர் சொல்லிப்பார். ஸோ என்னுடைய சப்போர்ட் வந்து தம்பிக்கு இருக்குது. எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நான் இவ தம்பியோட சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு, ஏதாச்சும் கொஞ்சம் நிறைகள் குறைகள் எது இருந்தாலுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, போக போக திருத்திப்பார். ஏன்னா என்னையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் அதே தான் பண்ணியிருப்பேன். ஸோ போக போக அந்த திருத்தங்கள்லாம் கண்டிப்பாக அவர் வந்து சரி பண்ணிப்பார். ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த கோஸ்ட் ட்ரைபல். என்னடா இது புது மூஞ்சா இருக்கானு பாக்குறீங்களா? இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்கும் நான் நம்புறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த பிளேஸ் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு வந்துட்டு, அதாவது சொல்ல மறந்துட்டேன், நம்ம இன்னைக்கு அந்த ரிச்சுவல் என்ன பண்ண போறோன்றது வந்து சொல்லிடு. அதாவது அவருக்கு பிடிச்ச அந்த அவருக்கு சாருக்கு போட்டார் தான், அவருக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு, அவர் செத்து அவர் இறந்ததே ஒரு பாறையில், அந்த பாறையில் நம்ம சிகப்பு மஞ்சள் போட்டர் வச்சு அவர் நம்ம படையல் பண்ணிக்காது. அதை பண்ணி ஏன்னா அவர் அதனால தான் அவர் இறந்தார். ஓகே, அதான் வழக்கம் போல் நம்ம மாந்திரிக்கர் தான் இந்த ஐடியாவுமே நமக்கு சொன்னார். ஸோ அது வந்துட்டு அவருக்கு பிடிச்ச அந்த போட்டரை வச்சுட்டு இன்றைக்கி நம்ம ஒரு படையல் மாதிரி பண்ணி அவர் இங்கே வராரா அப்படின்றது வந்துட்டு நம்ம இங்கே செக் பண்ணி போகிறோம். அந்த ரிச்சுவலை தான் நீங்கள் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ள போடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம சுடுகாட்டோட என்ட்ரன்ஸ் தான் இருக்கும். என்ட்ரன்ஸ் இல்லை, பேக் சைடில் இருக்கும். ஸோ இங்கேருந்து தான் நம்ம வந்துட்டு வழி வந்து இந்த சைடு தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் இப்போ அந்த நம்ம அந்த குளம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பிளேஸ்க்கு போகணும். ஸோ வாங்க போகலாம். ரொம்ப மழையாக இருக்கு. போல அது வந்து சுடுகாடு ஃபுல்லாக வந்து தண்ணியில் அப்படியே சார் முழுகி இருக்கு போல. ஃபுல்லாக மழை ஒரு எதுவுமே இது சுடுகாடு மாதிரியே ஒரு ஃபீலே வரல. இந்த சைடும் படிச்சிருக்காங்க, இந்த சைடு படிச்சிருக்கோம். இல்லை இல்லை, அந்த சைடு மட்டும்தான். அது என்ன சைடுலாம் இல்லை. Thank you.
பேஞ்சிட்டே இருக்கு. மழை வேற ஃபுல்லாக மழை, ஏன்னா இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த இன்ட்ரோ கொடுக்கும் போதே எங்களுக்கு ஃபுல் மழை வந்துச்சு. நீங்கள் வெயிட் பண்ணி தான் அப்புறமா நாங்கள் வந்துருக்கோம். அதனால் சவுண்ட் கேட்டு சவுண்ட் கேட்டு ரேட் எடுக்கணும். இந்த வழியாக தான் ஒரு பாடி எடுத்தோம் நாங்கள் மேலே. அது வழிதான். ஆமாம், தண்ணி அப்போ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. மழை பெஞ்சிட்டே இருக்கு. இப்போ நம்ம என்ன விட்டுள் இங்கே பண்ணலான்றீங்களா இல்லை? அப்படி இல்லை, அவருடைய பாடி வச்சு எடுத்து நம்ம அங்கே தான். எங்கே அங்கே வச்சு படைப்பாங்க அவங்க வீட்டில். ஓ, எங்கே சொல்லு? இது பாறை இருக்குல்ல? ஆ, அந்த பாறையில் தான் இருக்குதா? ஆமாம், அவங்க வீட்டிலேயே பூஜை பண்ணுறது இல்லை. ஆமாம், இங்கே தான் பூஜை பண்ணுவாங்க. வேறு ஆச்சுன்னா அங்கே தான் படிக்க வருவாங்க. ஓகே கைஸ், அவர் இந்த பூஜை வந்து பண்ணுறது எல்லாமே இங்கே தான். அவங்க வந்து அவங்க ஃபேமிலி இருக்குங்க எப்பவுமே. நான் வந்துட்டு அவங்க வந்துட்டு பூஜை பண்ணுறது எப்பவுமே இங்கே தான் பண்ணுவாங்க, அந்த பாறைக்கிட்ட தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிச்சுவல் நம்ம வந்துட்டு இங்கே பண்ணலான்னு இருக்கோம். இங்கே அந்த என்ன எப்படி பண்ணலாம் ஃபஸ்ட்டுக்கும்? ஃபஸ்ட்டு மஞ்சள் செழுப்பு சிங்கப்பு எடுத்து நம்ம எடுத்து கொஞ்சம் தூக்கிட்டு மூணு இரண்டு நம்பர் அம்மன் வச்சு அது போட்டு பேக்கில் தான் இருக்கும். எங்கள் வீட்டு எல்லாமே பேக்கு நடந்துட்டு மழை வேற பெய்யுது, லென்ஸுக்கு நல்லா தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காரை வந்து லெமன் 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 இங்கே இருக்கு. நினைக்கிறேன் நம்ம அந்த இப்போ கொடுத்துருக்கு. சென்ட்ரில் வச்சு பார்ப்போம். ஜூமிங்களா? ரெண்டு பேருமே வாங்க, கிட்ட வாங்க, கிட்ட போங்க, இன்னும் கிட்ட போங்க. இப்போ அந்த பாட்டில் வச்சுட்டு பாட்டில் வச்சிடலாம். பேக்கில் வச்சுருந்தாமா? இல்லை அதாவது வாயிலாம் மழையில் வேறு பாட்டில் நடந்துருச்சு. ஓகே கை, ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அந்த குவார்டர் பாட்டில் வந்துட்டு குவார்டர் தானே அது? ஆ, குவார்டர் தான். ஸோ அந்த குவார்டர் பாட்டில் வந்துட்டு இப்போ நாங்கள் அங்கே வச்சுட்டு ஸோ கேமரா இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போக போகிறோம். அவர் வந்துட்டு இது வந்துட்டு அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரா இல்லை அது எதா என்ன ஆகுது அப்படின்றது வந்துட்டு இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரே மழை டைமாக இருக்கிறதால ஃபுல் மழை. ஏன்னா பாருங்கள், நனைஞ்சிட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறோம், ஃபுல்லாக நனைஞ்சிட்டு இருக்குது. நனைஞ்சிருச்சு. சரியா? சரி, அதை வச்சு வை வை. நம்ம அப்படிங்க ஒரு கொடையை வச்சுட்டு அப்படியே கேமரா கேமரா பண்ணிட்டு போயிடலாம். ஆமாம். ஓகே கைஸ், ஒன்றா மழை வேறு வருது. அப்படியே சும்மா ஒரு இதுக்கு மட்டும் நாங்கள் கொடையே இல்லை ஏதாச்சும் ஒரு சேஃப்டிக்கு கேமரா நினையாமல் இருக்கிறதுக்கு வச்சுட்டு நாங்கள் அங்கே போய் பார்க்க போகிறோம். அப்படியே வந்துட்டு ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். இது ஒரு போட்டு எடுத்துக்கிட்டா இங்கே இந்த லைட்டு பிடிச்சிருந்த ரெண்டு லைட்டுக்கு. ஓகே கைஸ், ஸோ வந்துட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஐயோ
எப்படி அது ஓப்பன் கூட பண்ணலையாடா, எப்படி அது போயிருக்கு தெரியலையே, தெரியல ப்ரோ. இது கூட ஸ்டிக்கர் கூட பின்னர் கூட தெரியவே இல்லை. இது கூட ஒன்று ஓப்பனிங் ட்ரைஸ் பாருங்க. இன்னும் நாங்கள் வந்துட்டு இன்னும் இந்த ஸ்டிக்கர் கூட பிரிக்கவே இல்லை பாருங்க. இன்னும் இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. இன்னும் நாங்கள் இதுவே பிரிக்கல, இது இன்னும் ஓப்பன் கூட பண்ணல. ஆனால் இப்போ இந்த சரக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. அது அந்த இது ஒட்டி இருக்கு நினைக்கிறேன். இது சாத்தியமே இல்லையாடா. இது ஒன் சைடு தேட்டிக்கிச்சு, இந்த ஒட்டி இருக்கு. கைஸ் பாருங்க, ஃபுல்லாக பாருங்க. இதில் எதுவும் எப்படி கேமரா கிட்ட கொண்டு வரங்க கைஸ், எதுவுமே இல்லாமனா இது எனக்கு சாத்தியமே இல்லை. மழை வேற கைஸ், ஒரே என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது அதில் தெரியலன்னு பாருங்க. ஓகே கைஸ், மழை ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. நாங்கள் வச்ச அந்த பவுடர் பாட்டில் ஃபுல்லாக காலியாக இருக்குது, எப்படின்னே தெரியல. அதாவது எப்படி இது நடந்துச்சுன்னு தெரியல. இங்கே உண்மையாகவே இல்லை அந்த ஆத்மா இருக்கா இல்லை, அது எப்படி நாங்கள் எடிட் பண்ணும் போது எங்களுக்கு தெரியும். வீடியோ எடிட் பண்ணும் போது எங்களுக்கே தெரியும் அது எப்படி குறைஞ்சிச்சு என்ன ஆச்சுன்றது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கிட்ட, ஒரு கால் மணி நேரம் கிட்ட அங்கே போயிட்டு இதை விட்டு தூரமாக போயிட்டோம். அப்போ நடந்த இந்த சம்பவம் தான் என்ன நடந்துச்சுன்னா எனக்கு சுத்தமாகவே புரியல. வீடியோ பார்த்தா தான் தெரியும் எனக்கு. மழை ஜோர்னு மழை வேறு விடாமல் பேஞ்சிட்ருக்கு. ஸோ வீடியோ வந்து இப்போ என்னால் கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல. கேமரா ஃபுல்லாக லைட்டு எல்லாமே நனைஞ்சிட்ருக்கு. ஸோ இதோட என்ன வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியல. வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். சரி வந்துட்டு நான் எடிட் பண்ணும்போது ஏதாச்சும் எனக்கு சிக்கிச்சான்னு பார்க்குறேன். அப்படி எனக்கு சிக்கலாம் கூட உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் திரும்ப ஃப்ரீயாக இருக்கும்போது எதுவும் மழை டைம் எதுவும் இல்லாத போது திரும்ப நான் இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஓகே, நாங்கள் மீண்டும் ஒரு கொடூரமான வீடியோவில்